வணக்கம். அடுத்த நாள் பரீட்சை இருக்கு, பையன் வீட்டில் விளையாடிட்டு இருக்கான். அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த பையனை கூப்பிட்றாங்க, என்னடா நாளைக்கு பரீட்சை இருக்கு, நீ விளையாடிட்டு இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பையன் பதில் சொல்கிறான், இல்லைம்மா நான் வந்து படிச்சிட்டேன், எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, சரி சரி பரீட்சை எழுது, மார்க் வரட்டும், அப்போ தான் உன் வண்டவாளெல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அப்போ தான் உன்னுடைய வண்டவாளெல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. இந்த பையன் அடுத்த நாள் பரீட்சை ஆளுக்கு போகிறான். அந்த ஹாலில் போயிட்டு உக்காந்து எக்ஸாம் எழுதுகிறான். 2 மணி நேரம் எழுத வேண்டிய எக்ஸாம், வெறும் ஒரு மணி நேரத்தில் எழுதிட்டான். எழுதிட்டு சூப்பர்வைஸ் பண்ணுறக்கூடிய சாருக்கிட்ட பேப்பர் கொடுக்குறான். கொடுத்தவனே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் நல்லா படிக்கிற பசங்களாம் இன்னுமே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க, இது 2 மணி நேரம் எழுத வேண்டியது, 1 மணி நேரத்துலேயே கொடுத்துட்டியே எப்படி அப்படின்னாக்கா, இல்லை சார் நான் நல்லா படிச்சுட்டு வந்தேன், அதனால் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து கடகடன் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சார் சொல்கிற மார்க்லாம் நிறையா வாங்கிடுவேன், ரேக்லாம் நல்லா வந்துருமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை சார் நல்லா மார்க்லாம் நல்லா வாங்கிடுவேன், 90 அண்ட் அபவ் வாங்கிடுவேன், 90 மார்க்குக்கு மேலே வாங்கிடுவேன் அப்படின்றான். சார் சொல்கிறாரு, என்னவோ போ, 1 மணி நேரத்தில் கொடுத்துட்டு போகிறேன், மார்க் வரட்டும், ரேங்க் கார்டு வரட்டும், அப்போ தான் உன் மண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏறும் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புகிறார். இந்த பையன் சரிங்க சார் சொல்லிட்டு வந்துட்டான். அப்போ வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுமா, இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தண்டவாளம் இது எல்லாருக்குமே தெரியும், தண்டவாளம் அப்படின்றது வார்த்தை அதன் அர்த்தம் தெரியும். ட்ரெயின் அந்த தொடர் வண்டியை போகக்கூடிய அந்த வழித்தடத்தை தான் நம்ம வந்து தண்டவாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி தண்டவாளம் தெரியுது, தண்டவாளம் மாதிரியே ரைமிங்காக வண்டவாளம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வண்டவாளம்ன்றது உண்மையிலே ஒரு தமிழ் வார்த்தையா, அப்படி தமிழ் வார்த்தையா இல்லைனாக்கா எந்த வார்த்தையை வந்து இப்படி மாறி வந்தது, அதற்கான வரலாறு என்ன, இந்த வண்டவாளம் என்கின்ற வார்த்தைக்கான வரலாறு என்ன, அதை போய் தான் பார்க்க போகிறோம். வண்டவாளம்னு அந்த அம்மாவும் பயன்படுத்தினாங்க, அந்த சாரும் பயன்படுத்தினாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தும் போது அவங்க எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்றத முதல்ல நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அந்த அம்மா வந்து பயன்படுத்தும் போது உன்னோட வண்டவாளம்லாம் பேப்பர் வந்தால் தான் தெரியும் அப்படின்னாக்கா அவங்க வந்து அப்படி பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னோட திறமை, உன்னுடைய கெப்பாசிட்டி, உன்னுடைய அருகதை. அப்போ உன்னுடைய திறமை, இப்போ திறமைன்னு சொல்லும்பொழுது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை வந்து எதை மென்ஷன் பண்ணுறாங்க அந்த அம்மா அப்படின்னாக்கா, கல்வி திறமை. அந்த கல்வி திறமை அப்படின்றத நம்ம வந்து வளம் அப்படின்னு கூட சொல்லலாம், அவனுடைய கல்வி வளம், உன்னோட கல்வி வளம் அப்படின்றது பேப்பர் வந்தால் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது மார்க்கை பார்த்தா தெரியும் அப்படின்றத அந்த அம்மா மென்ஷன் பண்ணுறாங்க. சாரும் அவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறுன்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் எதை மென்ஷன் பண்ணுறாருனா, இதே மாதிரியான ஒரு விஷயந்தான், அவனுடைய கல்வி திறமை, அவனுடைய தகுதி, அவனுடைய ஒரு மீட்டர் அளவுகோல், எந்த அளவுக்கு அவனால் முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி. அப்போ அவனுடைய வளம், அவனுடைய கெப்பாசிட்டி, இதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, அதாவது கல்வி வளம். அப்போ வளம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக மையப்படுத்தி தான் இந்த ரெண்டு இடத்துலையும் ரெண்டு கேரக்டர், இந்த சார்ன்ற ஒரு கேரக்டரும் அம்மான்ற ஒரு கேரக்டரும் அந்த பையன்கிட்ட அந்த வண்டவாளம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சரி இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம மறுபடியும் கவனிக்கணும். இந்த அம்மா பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எதுக்காக இதை வலியுறுத்துறாங்கண்ணா அப்படின்னாக்கா, கல்வி வளம் உனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது இருக்கா அப்படின்றத ஒரு சந்தேகமாக கேட்குறாங்க, அந்த வண்டவாளம் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ சாரும் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்த மார்க் எடுக்கிறதுக்கான வளம் எந்த அளவுக்கு வளம் இருக்கோ அந்த அளவுக்கு வளம் வந்து உங்ககிட்ட இருக்கா, அதற்கு வேண்டப்படக்கூடிய தேவையான அந்த வளம் இருக்கா அப்படின்ற விஷயத்தை வந்து கேட்குறாங்க. அப்போ வேண்டப்படக்கூடிய வளம் இருக்கா அப்படின்றது தான் இவங்க வந்து கேட்கக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த பொருள், அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த வேண்டப்படக்கூடிய வளம் என்பது வேறு எதுவுமே இல்லை, அது வேண்டல் வளம் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தையை நம்ம தமிழ் வார்த்தையாக சொல்லலாம், வேண்டல் வளம் என்கின்ற ஒரு அழகான தமிழ் வார்த்தை. இந்த வேண்டல் வளம் அப்படின்றது எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்குதுன்னு ஒரு காலத்தில் கேட்க ஆரம்பிச்சுது. உங்ககிட்ட கல்வி செல்வமாகவோ அல்லது ஒரு பொருள் செல்வமாகவோ ஒருத்தர்கிட்ட அந்த வேண்டப்படக்கூடிய வளம், அந்த வேண்டல் வளம் உங்ககிட்ட இருக்கா, வேண்டல் வளம் இருக்கா, வேண்டல் வளம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு அது காலப்போக்கில் அந்த வார்த்தை மாறி மருவி அது மாறி வருது. வேண்டல் வளம்ன்ற வார்த்தையை நீங்களே கூட சொல்லி பாருங்கள், நானும் சொல்லி பார்க்குறேன், வேண்டல் வளம், வேண்டல் வளம், வேண்ட வளம், வேண்ட வளம், வேண்ட வளம் அப்படின்ட்டு மாறும். வேண்டல் அப்படின்றது இல்லில் அது போயிட்டு வேண்ட வளம் அப்படின்றது வந்து, வேண்ட வளம்ன்றது அது காலப்போக்கில் வாளம் அப்படின்னு மாறி பண்டவாளம் அப்படின்ட்டு மாறுது. அப்போ வேண்டல் வளம், உங்ககிட்ட எவ்வளோ திறமை இருக்குது அது இருக்கா, அதற்கான திறமை எவ்வளோ அப்படின்றத வந்து அதை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த வேண்டல் வளம்ன்ற வார்த்தை. அந்த வேண்டல் வளம் அப்படின்ற வார்த்தை தான் வண்டவாளம் அப்படின்னு காலப்போக்கில் இத்தனை காலகட்டத்துலையும் அது வார்த்தை வந்து மாறி வந்திருக்கு.
அது ஒரு ரைமிங்காக அந்த தண்டவாளம் இருக்கிறதால உன் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே வண்டவாளம் என்பது தண்டவாளத்தில் ஏறாது. வண்டவாளம் என்பது வேண்டல் வளம் என்கின்ற ஒரு அழகான தமிழ் வார்த்தையை வந்து அந்த மாதிரி மாறி வந்திருக்கு அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவில் வண்டவாளம் என்பதற்கான வார்த்தையினுடைய வரலாறு பார்த்தோம். அதற்கான ஆதி வார்த்தை வேண்டல் வளம் என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். நன்றி.